ஃபஸ்ட்டு நான் சொல்லு பேசுறதென்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான அறிமுக உரை கொடுத்த நண்பர் காதருக்கு நன்றி. இந்த புத்தகத்தில் இவ்வளோ விசேஷங்கள் இருக்கான்னு என்னையே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக நான் அதெல்லாம் யோசித்து எழுதுனதில்லை. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இது ஒரு விபரீதமான சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கொரோனா பீரியடில் ஊரடங்குன்னு போட்டு எல்லோரும் வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்த பீரியடு உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் அருண் இதுக்கு ஒரு விதை போட்டார், வாசசாலைக்கு ஒரு தொடர் பண்ணுங்களே சார்னு. ஏற்கனவே கொரோனாவில் ஜனங்க கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் நான் வேறு கூடுதல் இம்சையை கொடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பையன் விடலை, சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு தொடர் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தப்போ அந்த ஃபலூடான்ற கான்செப்டே எனக்கு அப்போ கிடையாது. நான் ஐடியா பண்ணியிருந்து வந்து பல விஷயங்களுடைய தொகுப்பு, நான் படித்த கேட்ட பார்த்த பல சமாச்சாரங்களை தொகுத்து ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒரு கலவையாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு நாங்கள் வச்சுருந்த டைட்டில் அப்போ வந்து வாசகசாலை இணையதளத்தில் பலசரக்கு கடை, பாலகணேஷ் பலசரக்கு கடைன்னு. இந்த பலசரக்கு கடையில் எல்லா சரக்கையும் கொடுக்கலான்ட்டு அப்படியே ஒரு ரெண்டு இஷ்யூ சரக்கு போச்சு. நடுவில் ஒரு சொந்த அனுபவம் ஒன்று நான் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருந்தேன். கார்த்திக் அதை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், அனுபவம் நல்லா இருக்கே சார், நீங்கள் இதை எழுதலாமே நமக்கும் அப்படின்ட்டு. அடுத்து வந்த எபிசோடில் எனக்கு தற்செயலாக அது ரிலேட்டடாக நான் ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருந்தேன். மதுரையில் நான் வேலை தேடி போன அனுபவம், அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிது. அது அப்படி ஆரம்பித்தது நிறைய என்னுடைய வாழ்க்கை பக்கங்களை புரட்டு பார்க்கும்படி ஆயிடுச்சு. புத்தகத்தில் பாதிக்கு மேலே அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அதுக்கு ஒரு முன்னுரையில் சொல்லியிருப்பேன், நிறைய வரவேற்பு கிடைச்சதை விட பத்திரிகை துறையில் இருக்கிற ஒரு ரெண்டு நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இது ரொம்ப வசதி, ஒரு கைடு மாதிரி இருக்குது, இத்தனை அனுபவங்கள் எங்களுக்கு பயன்படுதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த புத்தகத்தை, இந்த தொடரை நம்ம எழுதுறது ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனப்படுதுன்ட்டு. இப்போது புத்தகமாகவும் நீங்கள் எல்லோரும் படிக்க போகிறீங்க. நாங்கள் எவ்வளோ தான் பில்டப் கொடுத்தாலும் படித்து நீங்கள் எழுதுகிற கருத்துக்களில் தான் இருக்கும். நான் அப்படி தான் கருத்து, அவர் காதர் சொன்னது கரெக்டு, வாசகர் கடிதம் எழுதி வளர்ந்தது தான் நன்னுடைய ஆரம்பம். அந்த வாசகர் கடிதத்திலேருந்து வந்தது தான் எல்லாம். ஸோ நானும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிறது, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், உங்களிடமிருந்து வரப்போகிற கருத்துக்களை தான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அழகாக ஒரு உரை கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வாசகசாலை நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி.